I gave you my heart. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தொடுங்க. நாங்கள் போடுகிற அத்தனை வீடியோக்குள்ளே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். இரவில் சாப்பிடும் திரிபுலா பொடி ஒவ்வொரு காலையும் மலர்ச்சியாக்கும் அதிசயம். திரிபுலா பொடி உடைத்தால் உயரலாம், உண்மையா? நூற்றுக்கு நூறு உண்மை. ஒரு காலத்தில், இன்றைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறத விட ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்க ப்ரோ, டாப்பில் போயிடலாம் என இளைய தலைமுறையே இறங்கி வந்து அடித்து சொல்கிற காலம் இது. ஆக எதையும் புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு முதல் தேவை உடல் ஆரோக்கியம், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, வாழ்வியல் முறைகள், ஒழுங்கு, சமச்சீர் உணவு என ஆரோக்கியம் காக்க நீளமான பட்டியலே உண்டு. மருந்துகள் உட்கொள்வதும் அவற்றில் ஒன்று. உடல் ஆரோக்கியம் பராமரிப்பதற்காக சில இயற்கை மருந்துகளை இரவில் எடுத்துக்கொள்வார்கள். அவற்றில் திரிபுலா பொடி இரவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்து. சரி, திரிபுலா பொடியை ஏன், எதற்கு, மருத்துவர் பாலமுருகன் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி விளக்குகிறார். இவர் ஒரு ஆயுர்வேத மருத்துவர். திரிபுலா ஒரு பாரம்பரிய மருந்து. நெல்லிக்காய், கடுக்காய் மற்றும் தாண்டிக்காய் ஆகிய மூன்று மூலிகைகளில் சேர்ந்த கூட்டுப்பொருள். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அனைத்து வயதினரும் சாப்பிடலாம். திரிபுலா தரும் நன்மைகள். திரிபுலா பொடியை இரவில் சாப்பிட்டால் நன்மைகள் ஏராளமாக கிடைக்கும். அதை மனதில் வைத்து கொள்ளவும். முதுமையை தாமதப்படுத்தி இளமையை தக்க வைக்க உதவுகிறது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது. புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடும். உணவு பாதை நச்சு பொருட்களை நீக்கி உடல் இயக்கத்தை சீராக்குகிறது. செரிமான கோளாறுகளை சரி செய்கிறது. உடலில் உள்ள நச்சு பொருட்களை நீக்கும் சிறந்த மல மிளகியாகவும் செயல்படுகிறது. வயிற்றில் உள்ள நாடா புழுக்களையும் வளை புழுக்களையும் வெளியேற்ற உதவுகிறது. மேலும் வயிற்றில் பூச்சி வளர்தல் மற்றும் தொற்றுகளை கட்டுப்படுத்துகிறது. வயிற்று புண்ணையாற்றம் அல்சரை கட்டுப்படுத்தும். இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க செய்கிறது. இரத்த சோகையை சரி செய்கிறது. இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. கணையத்தில் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்கிறது. உடலில் குளுக்கோஸின் அளவை சமநிலைப்படுத்த உதவுகிறது. திரிபலாவில் உள்ள கசப்பு சுவை இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கிறது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கும். சீரான உடல் எடையை பெற உதவும். உடல் பருமனை கட்டுப்படுத்தும். இரத்தத்தில் உள்ள நச்சு பொருட்களை சுத்திகரிக்கும். இரத்தத்தை சுத்தம் செய்யும். தோல் நோய்கள் மற்றும் தொற்று நோய்கள் வராமல் சருமத்தை காக்கும். சருமத்தை பளபளப்பாக்கும். மூச்சுக்குழாயில் உள்ள அடைப்பை நீக்கி சீரான சுவாசத்தை ஏற்படுத்தும். சைனஸ் நோயை தீர்க்கும். சுவாசப்பாதையில் உள்ள சளியை போக்க உதவும். உடலின் வளர்சிதை மாற்றத்தை சீராக்கும். வளர்சிதை மாற்றத்தால் ஏற்படும் தலைவலியை குணப்படுத்தும். கண் பார்வை கோளாறை சரி செய்யும். எப்போது எப்படி சாப்பிட வேண்டும்? கடுக்காய் ஒரு பங்கு, நெல்லிக்காய் நான்கு பங்கு, தாண்டிக்காய் இரண்டு பங்கு எடுத்துக்கொள்ளவும். அவற்றை நிழலில் நன்றாக உலர்த்தவும். பின்னர் அரைத்து பொடியாக்கவும். இதை வீட்டில் தயாரிக்க முடியாதவர் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய திரிபலா பொடியை வாங்கி பயன்படுத்தலாம். மழைக்காலங்களில் திரிபலா பொடியை சுடு தண்ணீரில் கலந்து சாப்பிட வேண்டும். குளிர்காலங்களில் திரிபலா பொடியை
நெய்யுடன் சேர்த்து சாப்பிட வேண்டும். வாய்ப்புண் மற்றும் வெடிப்பை சரி செய்யும். பனிக்காலங்களில் தேன் மற்றும் திரிபுலா பொடியை சேர்த்து சாப்பிட வேண்டும். கோடை காலத்தில் திரிபுலா பொடியை நீருடன் கலந்து சாப்பிட வேண்டும். நன்றி. ச. மோகனப்பிரியா.